பிற வைரஸ் காய்ச்சல்கள் போன்ற அறிகுறிகள் டெங்குவுக்கும் உண்டு. கடுமையான காய்ச்சல், வயிற்று வலி, தாங்க முடியாத அளவு தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி, கண்களுக்கு பின்புறம் வலி, தொடர்ச்சியான வாந்தி, களைப்பு போன்றவை இருக்கும். உடலில் சிவப்பு புள்ளிகள் தோன்றினால் அதிக ஆபத்து என்பதை உணர வேண்டும். டெங்குவில் மூன்று விதம் இருக்கிறது. ஒன்று சாதாரண டெங்கு ஜுரம், இரண்டாவது வகை உதிரப்போக்குடன் கூடிய டெங்கு ஜுரம், மூன்றாவது டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். முதல் வகை டெங்கு வந்தால் பிற காய்ச்சல்கள் போல மருந்து மாத்திரைகளில் சரியாகிவிடும். இரண்டாவது வகையான உதிரப்போக்குடன் கூடிய டெங்கு வந்தால் இரத்தத்தில் உள்ள தட்டணுக்களை அழித்துவிடும். இவைதான் இரத்தம் உறைவதற்கு உதவும் முக்கிய அணுக்கள். இவற்றின் எண்ணிக்கை குறையும் போது பல் ஈறு, மூக்கு, நுரையீரல், வயிறு, சிறுநீர் பாதை, எலும்பு மூட்டு ஆகியவற்றில் இரத்த கசிவை ஏற்படுத்தும். மூன்றாவதான ஷாக் சிண்ட்ரோம் டெங்கு, காய்ச்சல் வந்து குறைந்த பிறகு அதிர்ச்சி நிலை உருவாகும். இவர்களுக்கு கை கால் குளிர்ந்து சில்லிட்டு போகும், சுவாசிக்க சிரமப்படுவார்கள். இரத்த அழுத்தமும் நாடி துடிப்பும் குறைந்து சுய நினைவை இழக்கும் நிலை ஏற்படும். எனவே இரண்டு மற்றும் மூன்றாவது டெங்கு பாதிப்புகளில் உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படும். சரியாக கவனிக்காமல் விட்டால் நீரிழப்பு மற்றும் இரத்தப்போக்கு அதிகமாகி மரணத்தில் கொண்டு சேர்க்கும். காய்ச்சல் ஏற்படின் பொதுமக்கள் மருத்துவரை அணுக வேண்டும். மருந்தகங்களில் சுயமாக மருந்து மாத்திரைகள் வாங்கி உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். போலி மருத்துவர்களிடம் சென்று தேவையற்ற ஊசிகளை போட்டுக்கொள்வது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும்.